வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 5.1 ஆம்ப் தான். இது ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சாங்கு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டேன்னா, இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரீஒர்க்கிங்காக வந்தது. ரீஒர்க்கிங்னா இது புதுசாக செய்த ஆம்ப் தான், இது வேறு ஒரு இடத்துல செஞ்சது. கீழே கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட வந்தது. நம்ம வந்து இதை ரீஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சக்தி ப்ரோலாஜிக் போர்டு வந்து புதுசாக வச்சுருக்கோம். 4091 IC ஒன்று வச்சுருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடி இருந்தது பெட்டு இருந்தது, மகாராஜ பெட்டு, அது வந்து போயிடுச்சு. ஆனால் ஆம்ப் செஞ்சு இப்போ ரீசனாக தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த லைனில் ஷார்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து அதை மாற்றிட்டு நம்ம 4091 சப்புக்காக வச்சுருக்கோம். மற்றெல்லாம் அதில் இருந்த மெட்டீரியல் அப்படியே வச்சு நாம் லைன் கொடுத்து அப்படியே லைன் கொடுத்துருக்கோம். ஒயரிங்லாம் புதுசாக மாற்றி நாம் ஆல்டேஷன் பண்ணியிருக்கோம். அதில் இருந்தது ஒரு யூஎஸ்பி, சாதா யூஎஸ்பி போர்டு தான் இருந்தது. நாம் ஒயர் பிராண்டில் நல்லா ப்ளூடூத் போர்டு நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்கோம். பாட்டம் புஸ்லாம் லைட்டு கஸ்டமர் வேணுன்றதுக்காக நாம் அதில் ஒரு ரெண்டு லைட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிற கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ், பேஸ் கண்ட்ரோல், சப்பு கண்ட்ரோல், சென்ட்ரு, இது ரே, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், இது டோட்டலி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாப் வந்து இது மாதிரி ஸ்டெயிலாக போடலான்னு பார்த்தீங்கன்னா, நாப் வந்து நம்மக்கிட்ட தேர்ந்துருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை, இது அறகுறையாக தான் நம்மக்கிட்ட வந்தது. நாம் முழுசும் ஃபினிஷிங் பண்ணி நாம் இன்றைக்கி டெலிவரி பண்ணுறோம். இன்றைக்கி மார்னிங் ஒரு ஆம்ப் டெலிவரி பண்ணோம், இப்போ ஒரு ஆம்ப் டெலிவரி பண்ணுறோம். ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்ன்றனால நம்ம உடனே உடனே முடிக்கிறோம். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தருமபுரி பர்ச்சேஸ் போகும்போது எனக்கு கடையில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த சுவிட்சிங் இருக்கிற இந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக வேண்டி நான் இது ஒட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த இடத்துல ரெண்டு சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக, ஸோ இப்போ நார்மலாக இது 5.1 தான் ரன் ஆகும். நம்ம சுவிட்சிங் மோடு கொடுக்காமல் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக வேண்டி மீண்டும் வந்து நம்ம அந்த இடத்துல சுவிட்சிங் வைக்கணும். அவங்களுக்கு இதுவே போதுன்றனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, நல்லா தரமாக வந்திருக்கு. நம்ம மீண்டும் சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆம்ப் தேவைப்பட்டால் கூட கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். நம்மக்கிட்ட பெரும்பாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொருளாக தான் இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். ஐசியிலிருந்து எல்லாமே நம்ம சைடு அதிகமாக வந்து எஸ்டிகே போகிறனால நாம் வந்து அதிகமாக எஸ்டிகே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிடிஏ சிஸ்டம் எதுவுமே நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஐசியை பொறுத்த வரைக்கும் டிடிஏ சம்மந்தப்பட்ட ஐசி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சைடு வந்து ஒல்லி பெட் ஆம்பும் ப்ளஸ் எஸ்டிகேவும் தான் ஓடுறனால மூவிங்கி நம்ம இந்த சைடு அதை தான் நம்ம பண்ணுவோம். நல்லா தரமான குவாலிட்டியில் தருவோம். காஸ்ட் வைஸும் நம்மக்கிட்ட கம்மி தான். வேணுன்ற கஸ்டமர் நமக்கு கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பு பண்ணிக்கலாம், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தரமாக நம்ம பண்ணலாம். ஓகே, நம்ம மீண்டும் ஆடியோ சாங்கை ப்ளே பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. நம்ம அதிக நேரம் சாங்கு ப்ளே பண்ண முடியாது. டெமோவாக இருந்தாலும் சரி, நம்ம ரீ ஒர்க்கிங்காக இருந்தாலும் ஆடியோ சாங்கை வந்து அதிகமாக நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேனலுக்கு காப்பி ரேட் விழுந்துடும். அதுக்காக வேண்டி ஒயரிங்லேருந்து எல்லாமே நல்லா நீட்னஸாக பக்காவாக தான் பண்ணியிருக்கேன். எந்த குறையும் இல்லாமல் பக்கா பண்ணியிருக்கேன். கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஆம்ப் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்து தான் புது புது மாடல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மாடல்லாம் வரும். நல்லா ஹெவியாக வெயிட்டாக ஹை குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அடுத்த ஆம்பும் அது மாதிரி தான் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.